மனம் திறந்து பேசுகிறேன் எண் ஐம்பத்தி ஆறு கிறிஸ்து அன்பு போதக சகோதரன் நான் ராபர்ட் சைமன் நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும் கட்டப்படும் என்பதை குறித்த வேத வசனங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் உள்ள செயற்கை பொருட்கள் பிரியமானவர்களை அது சமாதானம் சந்தோஷம் சுத்தம் இப்படி அநேக காரியங்களை பார்த்தோம் அதில் முதலாவது பிரதானமானது சுத்தம் அக சுத்தம் புற சுத்தம் இரண்டாவது இல்லாவிட்டால் பின்பு சமாதானம் சாந்தம் இணக்கம் இந்த மூன்று ஒரு யூனிட் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இந்த மூன்று நம்முடைய ஒரு சுபாவத்தை ஒரு திவ்ய சுபாவத்தை காட்டுகிறது தொடர்ந்து இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் சுத்தம் இருக்கணும் சமாதானம் சாந்தம் இணக்கம் இருக்கணும் அப்புறம் இறக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாக இருக்கணும் இங்கே இறக்கம் இறக்கம் அப்படின்னு பார்க்குறது ஒரு மேசி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கிரேக்க சொல்லுக்கு மனதுருக்கம் கம்பேஷன் என்ற மொழிபெயர்ப்பும் பயன்படுத்தப்படுகிறது ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்ற அந்த சொல்லினுடைய பொருள் கம் ப்ளஸ் பேஷன் சஃபரிங் இணைந்து பாடுபடுவது அவங்க ஒரு கஷ்டப்படும்போது அதை பார்த்து நம்முடைய மனம் உருகுவது ஆங்கிலத்தில் கம் இல்லாவிட்டால் கோ சஃபரிங் என்று சொல்லலாம் பிரியமானவர்களே இப்போ மற்றவர்களுக்காக நம்ம இறக்கப்படுகிறதுல மூன்று நிலைகள் குறித்திருக்கிறார்கள் ஒன்று ஃபீலிங் ஃபார் அனதர் மற்றவங்களுக்காக ஒரு ஃபீலிங் ஒரு அனுதாபம் வருவது இரண்டாவது ஃபீலிங் வித் அனதர் ஃபீலிங் வித் அனதர் அவர்களோடு கூட சேர்ந்து அந்த வேதனையிலே பங்கு வருவது அந்த வேதனையை சகிப்பது மூன்றாவது நிலை ஃபீலிங் ஹேஸ் அன்னதர் ஃபீலிங் ஃபார் அன்னதர் ஃபீலிங் வித் another, ஃபீலிங் ஆன்ஸ் another. அவை எப்படி வேதனைப்படுகிறானோ அதே போல அந்த வேதனையை நாம் அனுபவிப்பது பிரியமானவர்களே அந்த கம்பேஷனுடைய நிறைவு அதுதான் அதைத்தான் ஆங்கிலத்தில் இன்னொரு சொல் பயன்படுத்துகிறார்கள் எம்பதி சீஇங் ட்ரூஹிசைஸ் இப்போ ஒருவன் உணவில்லாமல் இருக்கிறான் அவனுக்காக பரிதாபப்படுவது அது இறக்கம் ஒருவன் உணவில்லாமல் இருக்கிறான் அவனோடு சேர்ந்து பரிதாபப்படுவது அவனுக்கு இது ஆயுள் செய்ய வேண்டும் என்று விரும்புவது மூன்றாவது கம்பேஷன் என்ற சொல்லினுடைய உச்சம் அந்த உணவில்லாமல் அவன் பசியினால் எப்படி வாடுகிறான் அதே போல அது என்னுடைய வாழ்க்கையிலே உணர்வது உணர்வது மாத்திரமல்ல பிரியமானவர்களே இந்த கம்பேஷன் மெர்சி இதனுடைய இன்னொரு பொருள் அவர்களுக்கு எதாகிலும் உதவி செய்ய வேண்டும் இந்த வேதனிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு வருவது இதைத்தான் நம்முடைய வேதத்தில் இரக்கம் என்று பார்க்கணும் இப்போ நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரக்கம் ஒருவர் மேல் ஒருவருக்கு ஒரு இரக்கம் வேண்டும் அந்த பிரச்சனை அவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ அவர்கள் கண் கொண்டு அந்த பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையில் அந்த வேதனையில் அவர்களுக்கு எப்படியாக நாம் உதவ வேண்டும் என்று விரும்புகிறோமே அந்த விருப்பத்தை தான் நாம் இறக்கம் என்று சொல்லுகிறோம் இப்படி ஒருவருடைய பிரச்சனையை ஒருவர் புரிந்து கொள்ள அவர்களுடைய பார்வையில் அதை பார்க்க நமக்கு ஒரு ஞானம் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வீடு கட்டப்படும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்லு கணவன் மனைவி காலையிலே அந்த கணவன் எழும்பி வேலைக்கு போக வேண்டும் மனைவி அவசரமாக அவனுக்கு காலை உணவை செய்கிறார்கள் மதிய உணவை செய்து கட்டி கொடுக்கிறார்கள் சந்தோஷமாக அவனை வழி அனுப்பி வைக்கிறார்கள் அவனு வேக வேகமாக நேரமாகிவிட்டது தன்னுடைய அலுவலத்துக்கு ஓடி போகிறான் இந்த அம்மாவுக்கு பிறகு இந்த வேலையும் இல்லை அந்த பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேரம் ஆகுது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க மதிய உணவு காலையிலே செய்தாச்சு மதிய உணவை சாப்பிட்டாங்க பிறகு கொஞ்சம் நேரம் ஜேம் பண்ணாங்க சாய்ந்திரம் கணவன் எப்படியும் ஆறு ஆறு மணிக்கு வந்துடுவான்னு சொல்லி நல்லா ட்ரெஸ் படுத்து அவங்க ரெடியாக கணவன் வர்றதுக்காக காத்துக்கிட்டுருக்குறாங்க இது அவங்களுடைய பொழுது கணவன் வேலைக்கு போனார் வேலைக்கு போன இடத்துல போகும்போதே லேட் ஆகிடுச்சு என்னடா பதில் சொல்கிறது என்று கொஞ்சம் தயங்கினார் கொஞ்சம் அதே அவருக்கு சங்கடமாக இருந்தது டார்கெட்டு ரீச் பண்ணணும் அப்படிக்குன்னு நிறையா கால்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருந்தாரு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு அவசரமாக பெறப்படுறாரு பெறப்படும் போது தான் அவங்களுடைய டீம் லீடர் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க மீட்டிங் முடிய ஏழு ஏழரை மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு நொந்து நூலாக திரும்பி வர்றாரு கணவன் வருவாருன்னு சொல்லி வாஞ்சியாய் வாசலில் காத்துக்கிட்டு இருந்த அந்த மனைவி அவர்கிட்ட கேட்குறாங்க ஏங்க லேட் ஆகிடுச்சுங்கிறாங்க ஒரு பயங்கர கோவம் வந்துச்சு அப்படி அவங்களாவது ஆஃபீஸ்க்குள்ளே போன பிறகு கேட்டாங்க நீ தெருவில் வச்சே கேட்குறேடி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சண்டை ஆரம்பித்தது சரி நீங்கள் ஆஃபீஸே கட்டிக்க வேண்டியது ஏன் வீட்டுக்கு வரீங்க வாக்குவாதம் வலுத்தது ஒரு பெரிய கேள்வி யார் யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் யார் யார் மேலே இறக்கத்தை காண்பிக்கணும் காலை முதற்கொண்டு வீட்டில் ஒரு தனிச்சறையில் இருக்கிறது போல அந்த பிள்ளை வீட்டில் தனியாக இருக்கிற யாரோடையும் எதுவும் பேச முடியல தான் கணவன் வருவார் அவரோடு சில காரியங்களை பேசலாமே என்று காத்து கொண்டிருக்கிறார் கணவனால் அவரை புரிந்து கொள்ள முடியலை என்று சொல்லுவதா இல்லாவிடில் பகலெல்லாம் வேலை செய்து நொந்து நூலாகி எப்படா வீட்டில் போய் விழுவோம் என்று வருகிறோமே என்னை என் மனைவி புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவதா இரக்கம் என்பது கணவனுக்கு மனைவி மேலே இருக்கிறதா மனைவிக்கு கணவன் மேலே இருக்கிறதா என்றல்ல என்றைக்கு நாம் மற்றடைய பிரச்சனைகளை அவர்களுடைய பார்வை கொண்டு பார்க்க முடிகிறதோ அன்றைக்கு நம் இரக்கத்தால் நிறைந்திருப்போம் அப்போ இதில் யார் யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கருத்து சித்தமானால் அடுத்த காணொலி காட்சியிலே நான் அதை உங்களுக்கு விளக்குகிறேன் இப்போ நம்ம ஜோ இந்த இரக்கத்தை எனக்கு தரும் என்னால் மற்றவங்களை அவங்க பார்வையில் பார்க்கக்கூடியவர் கருபையே தாரும் எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி எங்கள் குடும்ப ஞானத்தினால கட்டப்படையா இந்த ஞானத்தில் அண்டவரே எங்களை ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு இறக்க சுபாவத்தி எங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை அவங்க பார்வையில் பார்க்க எங்கள் பிள்ளைகள் பெற்றோருடைய பிரச்சனையை புரிந்து கொள்ள கணவன் மனைவி உடன்பிறப்புகள் பெரியவர்கள் சிறியவர்கள் நாங்கள் ஒருவரை ஒருவர் அவங்க பார்வையில் அவங்களை பார்த்து அன்றவரே அவங்களுக்கு உதவி செய்ய இரக்கம் பாராட்ட எங்களுக்கு கிருபி தாரும் நாட் ஓன்லி ஃபீலிங் ஃபார் அதர்ஸ் நாட் ஓன்லி ஃபீலிங் வித் அதர்ஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீல் ஆஸ் அதர்ஸ் ஃபீல் போல் குறிப்பாக என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய அந்த ஃபீலிங்ஸையும் புரிந்து கொண்டவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் ஞானத்தினால வீடு கட்டப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படட்டான்ண்டவரை கிருபிக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவி ஆமி கத்தவங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த இறக்கத்தால் மற்றவர்களை அவர்களுடைய பார்வையிலே பார்த்து அனுதாபப்படக்கூடிய அந்த ஞானத்தை கத்தர் நமக்கு தரும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம் கத்தர் சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன் கத்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே